பேங்க் ஆஃப் இந்தியாவில் நிலையான வைப்பு தொகை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டங்கள் அறிமுகமாகியிருப்பதாகவும் இதில் வாடிக்கையாளர்கள் அதிகம் பயனடைய முடியும் என பேங்க் ஆஃப் இந்தியாவின் செயல் இயக்குநர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் கோவை மண்டல மேலாளர் ஆலோசனைக் கூட்டம் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. இதில் வங்கியின் வளர்ச்சி குறித்தும் வாடிக்கையாளர்களிடையே வங்கியின் புதிய திட்டங்களை கொண்டு செல்வதில் மேலாளர்களின் பணிகள் குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்றது. முன்னதாக பேங்க் ஆஃப் இந்தியாவின் செயல் இயக்குநர் திரு கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வங்கி அறிமுகப்படுத்தியுள்ள பல்வேறு புதிய திட்டங்கள் குறித்தும் அதன் பயன்கள் குறித்தும் பேசினர். குறிப்பாக புதிதாக அறிமுகப்படுத்திய 666 நாட்கள் நிலையான வைப்புத்தொகை திட்டத்தில் ரூபாய் 2 கோடிக்கும் குறைவான வைப்புத்தொகைக்கு 666 நாட்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு ஆண்டிற்கு 7.95% வழங்கும் இந்த தனித்துவமான முதலீட்டு வாய்ப்பை இதர வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என அவர் தெரிவித்தார். இந்த 666 நாட்கள் நிலையான வைப்புத்தொகை திட்டத்தை தொடங்குவதன் மூலம் நிலையான வைப்புகளில் அதிக வருமானத்தை பெறலாம். வாடிக்கையாளர்கள் எந்த ஒரு பேங்க் ஆஃப் இந்தியா கிளைகளையும் தொடர்பு கொண்டு வங்கியின் புதிய திட்டங்கள் குறித்து தெரிந்து கொண்டு அதில் சேர்ந்து பயன்பெறலாம் என கூறினார். மேலும் அடல் பென்ஷன் யோஜனா, சுரக்ஷா பீமா, ஜீவன் ஜோதி, பிஎம் விஸ்வகர்மா என பல்வேறு திட்டங்களில் கடனுதவி வழங்க வங்கி தயாராக இருப்பதாகவும் இதில் தகுதியான நபர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தெரிவித்தனர். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பேங்க் ஆஃப் இந்தியாவின் பொது மேலாளர் திரு முகேஷ் சர்மா, கோவை மண்டல மேலாளர் திரு சம்பத்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். நான் கார்த்திகேயனுங்க, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பேங்க் ஆஃப் இந்தியா மும்பை. என் கூட மிஸ்டர் முகேஷ் சர்மா, அவர் வந்து ஜெனரல் மேனேஜர், ஃபீல்டு ஜெனரல் மேனேஜர் ஆஃப் என்டையர் சென்னை ஜோன், சென்னை எஃப்ஜிஎம். என் பக்கத்தில் இந்த பக்கம் ரைட்டில் உட்காந்துருக்கிறவர் மிஸ்டர் சம்பத், அவர் வந்து கோயம்புத்தூருடைய ஜோனல் மேனேஜர். நாங்கள் எதுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்கோம்னா, எங்கள் கோயம்புத்தூரில் எங்களுக்கு வந்து 54 கிளைகள் இருக்குது, பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கிளைகள். அதனுடைய பிரான்ச் மேனேஜர்ஸ்லாம் இங்கே காலையில் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ், என்ன ஃபீல்டில் எவ்வளோ பாலிசி லெவலில் என்ன கஷ்டம் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு சொல்யூஷன்ஸ் கார்பரேட் ஆஃபீஸ்லேருந்தோ, ஃபீல்டு ஜெனரல் மேனேஜர்ஸ் ஆஃபீஸ்லேருந்தோ, ஜோனல் மேனேஜர் சைட்லேருந்தோ என்னென்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு உண்டான ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் முறை தான் இன்றைக்கி காலையில் நடந்தது. இதுக்கப்புறம் மத்தியானம் வந்து எங்கள் கஸ்டமர்ஸ் அதெல்லாம் அவங்களாம் வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ், சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அதாவது கம்பெனி லோன் வாங்கியிருக்காங்க பட் கரெக்டான மெத்தடில் நடத்த முடியல, அவங்களையும் சந்தித்து அவங்களுக்கு எந்த விதமான உதவ முடியும் அப்படிங்கிற ஒரு பரிசீலனை பண்ணி அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை கேட்டு அதை செய்கிறதுக்கு, அது எங்கள் பிரான்ச் மேனேஜர்ஸும் இருப்பாங்க, எங்கள் ஜோனல் ஆஃபீஸ் ஸ்டாஃபும் இருப்பாங்க, அவங்களோட இந்த சின்ன இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். எல்லா கஸ்டமரும் இங்கே வந்திருக்காங்க, மெனி பிக் கஸ்டமர்ஸ். இதே மாதிரி என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட்ஸுங்க சொல்லக்கூடிய கஸ்டமர்ஸும் அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எப்படி அந்த தீர்வை சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவங்களோட லோனை எப்படி க்ளோஸ் பண்ண முடியுங்கிற ஒரு இன்ட்ராக்ஷன்ஸும் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். முக்கியமாக பேங்க் ஆஃப் இந்தியா தலைமைச் செயலகத்துலேருந்து வந்ததுனால பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கிட்டத்தட்ட 5,138 கிளைகள் இருக்குது இந்தியா ஃபுல்லாக. எங்களுடைய டோட்டல் பிஸ்னஸ் மிக்ஸ் வந்து இப்போது 13.75 லட்சம் கோடி அந்த அளவுக்கு பிஸ்னஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்கள் எம்டி அண்ட் சிஇஓ அவர் ரஜினேஷ் கர்நாடக் தலைமையில் இந்த பேங்க் நடந்துட்டுருக்கு. அவருக்கு கீழே 4 எக்ஸிக்யூட்டிவ் செயல் இயக்குனர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் கார்த்திகேயன், இன்னொருத்தர் ராஜகோபால், ஒருத்தர் ராஜீவ் மிஸ்ரா, ஒருத்தர் சுப்ரத் குமார். இவங்கெல்லாம் செயல் இயக்குநர்கள். எங்களுக்கு கீழே 10 சீஃப் ஜெனரல் மேனேஜர்ஸ் இருக்காங்க, அதுக்கு கீழே 45 ஜெனரல் மேனேஜர்ஸ் இருக்காங்க,